ஓகே. ஸோ நம்ம என்னடா பார்த்தோம், கிங்ஸோட இன்கம் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் தியரி பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ எஃபெக்டிவ் டிமாண்ட் ஈக்குவல் டு இன்கம் ஈக்குவல் டு அவுட்புட் ஈக்குவல் டு எம்ப்ளாய்மெண்ட், ஓகேவா. ஸோ எஃபெக்டிவ் டிமாண்ட் எதுவுமா டிட்டர்மைன் பண்ணுது, எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் த கண்ட்ரி. ஆல்ரெடி சொன்ன இல்லையா, எஃபெக்டிவ் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆனால் எம்ப்ளாய்மெண்ட் என்னாகும், இட் ஷுட் பி இன்க்ரீஸ்ட், ஓகேவா. ஸோ எஃபெக்டிவ் டிமாண்ட் டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா நம்மளோட லெவல் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் என்னாகும், டிக்ரீஸ் ஆகும், ஓகே. ஸோ இதை பேஸ் பண்ணி இந்த எஃபெக்டிவ் டிமாண்டை, ஓகே, இந்த எஃபெக்டிவ் டிமாண்டை டிட்டர்மைன் பண்ணக்கூடிய டூ ஃபேக்டர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்ரிகேட் சப்ளை ஃபங்க்ஷன் அண்ட் அக்ரிகேட் டிமாண்ட் ஃபங்க்ஷன். அக்ரிகேட் அப்படின்னா ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், டோட்டல். அப்போ டோட்டல் சப்ளை, டோட்டல் டிமாண்ட், இதை வந்து வச்சு தான் நம்ம எதை டிட்டர்மைன் பண்ணுவோம், எஃபெக்டிவ் டிமாண்டை வந்து டிட்டர்மைன் பண்ணுவோம், சரியா. ஸோ கீன்ஸோட தியரியில் கீன்ஸ் இக்னோர் ஃபுல் அண்ட் ஃபுல் அக்ரிகேட் சப்ளை ஃபங்க்ஷன். எதை இக்னோர் பண்ணிட்டாருடா, அக்ரிகேட் சப்ளை ஃபங்க்ஷனை இக்னோர் பண்ணிட்டு இ கான்சென்ட்ரேட் ஃபுல் ஃபோக்கஸ் ஆன் த அக்ரிகேட் டிமாண்ட் ஃபங்க்ஷன். எதை இது பண்ணியிருக்காரு, அக்ரிகேட் டிமாண்ட் ஃபங்க்ஷன். அப்போ இந்த அக்ரிகேட் டிமாண்ட் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும் அப்படின்னா, கன்செப்ஷன் ஃபங்க்ஷன் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபங்க்ஷன். அக்ரிகேட் டிமாண்ட் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும், கன்செப்ஷன். கன்செப்ஷன் என்னடா, நம்ம டோட்டல் இன்கம்ல நம்மளோட செலவுக்காக நம்ம எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறோமோ, ஓகேவா. ஸோ நிறையா ஒரு ஃபேமிலி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் என்னென்ன செலவு இருக்கும், நம்மளோட ஃபுட்டுக்காக, எஜுகேஷனுக்காக, அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பெண்டிச்சருக்காக, இந்த மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ டோட்டல் இன்கம்ல நம்ம எவ்வளோ கன்செப்ஷனுக்காக யூஸ் பண்ணுறோம், ஓகே. அதே மாதிரி அக்ரிகேட் டிமாண்ட் அப்படிங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஃபங்க்ஷன், இதோட இன்னொரு பார்ட் என்னடா, இன்வெஸ்ட்மெண்ட். நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக எவ்வளோ யூஸ் பண்ணுறோம், சரியா. ஸோ கன்செப்ஷன் நம்ம எதை வச்சு டிட்டர்மைன் பண்ணுவோம் அப்படின்னா, சைஸ் ஆஃப் த இன்கம். நீ நல்லா திங்க் பண்ணிப்பாரு, இப்போ பேரண்ட்ஸோட இன்கம் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா நம்மளோட கன்செப்ஷன் இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா, இன்க்ரீஸ் ஆகும். நம்மளோட இன்கம் குறைஞ்சது அப்படின்னா கன்செப்ஷன் என்னாகும், கம்மியாகும், புரியுதா. அப்போ சைஸ் ஆஃப் இன்கம்மை வச்சு நம்மளோட கன்செப்ஷன் லெவல் வந்து டிட்டர்மைன்ட் ஆகும், சரியா. அதுக்கு தான் இங்கே பாரு, அக்கார்டிங் டு கீன்ஸ் இன்கம் இன்க்ரீஸ் ஆகிறப்ப கன்செப்ஷன் லெவல் ஆல்சோ இன்க்ரீசஸ், பட் லெஸ் தென் இன்க்ரீஸ் இன் இன்கம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அப்பா ஒரு 20,000 இன்கம் ஏர்ன் பண்ணுறாருன்னு வச்சுக்கோ, ஓகே. இப்போ அப்பாவோட இன்கம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, ஒரு 25,000 இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோ. அப்போ 5,000 இன்க்ரீஸ் ஆயிருக்கா, அந்த இன்க்ரீஸ் ஆன 5,000 நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே கன்செப்ஷனுக்காக யூஸ் பண்ண மாட்டோம். ஒரு 3,000 கன்செப்ஷனுக்காக யூஸ் பண்ணோம் அப்படின்னா, ரிமைனிங் ஒரு 2,000 எதுக்காக யூஸ் பண்ணுவோம், சேவிங்ஸ்க்காக யூஸ் பண்ணுவோம், சரியா. அதை தான் கீன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. According to Keynes, income increases, consumption also increases, but less than increase in income. Full 5,000 ஐயோ நம்ம என்ன பண்ண மாட்டோம், கன்சப்ஷனுக்காக ஸ்பெண்ட் பண்ண மாட்டோம். ரிமைனிங் அமௌண்ட் எதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுவோம், நம்மளோட சேவிங்ஸ்க்காக சென்ட் பண்ணுவோம், ஓகேவா. அடுத்தது எம்பிசி. எம்பிசி அப்படிங்கிறது மார்ஜினல் ப்ரொபென்சிட்டி டு கன்சியூம். மார்ஜினல் ப்ரொபென்சிட்டி, ப்ரொபென்சிட்டின்னா நம்ம ஆவல் நாட்டம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ நம்ம டோட்டல் இன்கம்ல எவ்வளோ ப்ரொபோர்ஷனேட் வந்து கன்சப்ஷனுக்காக ஸ்பெண்ட் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் வந்து 20,000 இன்கம்னு வச்சுக்கோ, ஒரு 15,000 ஓகே கன்சப்ஷனுக்கு பண்ணுவோம், மீதி ஒரு 5,000 சேவிங்ஸ். இதே ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, கன்சப்ஷனை ஃபுல்லாக குறைச்சிக்கிட்டு சேவிங்ஸ் அதிகமாக கொடுப்பாங்க. அப்போ அந்தந்த பீப்புளோட ப்ரொபன்சிட்டிக்கு தகுந்த மாதிரி, ஆவல் நாட்டம்க்கு தகுந்த மாதிரி இது இன்க்ரீஸ் ஆகும், சரியா. அப்போ சைஸ் ஆஃப் இன்கம், மார்ஜினல் ப்ரொபன்சிட்டி டு கன்சியூம், இது ரெண்டும் கன்செப்ஷன் ஃபங்க்ஷனை டிட்டர்மைன் பண்ணும். இன்வெஸ்ட்மெண்ட் ஃபங்க்ஷனை பாரு, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், ஓகேவா. ஸோ நம்ம இன்ட்ரெஸ்ட் அதிகமாக கிடைச்சது, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னது, அதிகமான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல நம்ம கடன் வாங்கியிருந்தோம் அப்படின்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து குறைச்சிருப்போம். இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருந்தது அப்படின்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் என்ன பண்ணியிருப்போம், இன்க்ரீஸ் பண்ணியிருப்போம், சரியா. அதே மாதிரி MEC அப்படிங்கிறது மார்ஜினல் எஃபிஷியன்சி ஆஃப் கேபிட்டல். இப்போ நம்ம இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறோம், இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறதுனால நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும், சரியா. ஸோ இந்த எஃபிஷியன்சியை டிஃபைன் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து டிட்டர்மைன் பண்ணலாம், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு MEC, சரியா. ஸோ இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை டிட்டர்மைன் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்னா, டோட்டல் மணி சப்ளை இந்த எக்கானமி, ஓகே. ஸோ ஒரு கண்ட்ரியில் எவ்வளோ மணி சப்ளை இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி, இப்போ மணி சப்ளை அதிகமாக இருந்ததுன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கம்மியாகும், மணி சப்ளை கம்மியாக இருந்ததுன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும், ஓகேவா, அதுக்கு தகுந்த மாதிரி, ஓகே. அடுத்தது லிக்விடிட்டி ப்ரிஃபரன்ஸ். லிக்விடிட்டின்னா என்னடா, ஜே என்னது, கேஷ். லிக்விடிட்டி அப்படின்னா என்னது, கேஷ். பீப்புள் வந்து ஹவு மச் தே கேன் ப்ரிஃபர் டு ஹோல்ட் ஆஸ் எ கேஷ், கேஷாக எவ்வளோ வச்சுருக்க ரெஃபர் பண்ணுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து. இப்போ கேஷாக அதிகமாக வச்சுட்டு பேங்க்ல டெபாசிட் கம்மியாச்சு அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னாகும், இன்க்ரீஸ் ஆகும். இல்லை நிறைய பேர் பேங்க்ல டெபாசிட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து டிக்ரீஸ் ஆகும். அப்போ அந்த லிக்விடிட்டி நேச்சருக்கு தகுந்த மாதிரியும் என்னாகும், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து அரைஸ் ஆகும், சரியா. ஸோ கிங்ஸ் கேவ் மோர் எம்பாசிஸ் ஆன் த லிக்விடிட்டி ப்ரிஃபரன்ஸ், ஓகே. அடுத்தது MEC, மார்ஜினல் எஃபிஷியன்சி ஆஃப் கேபிட்டலை டிசைன் பண்ணுறது, டிட்டர்மைன் பண்ணக்கூடிய ஃபேக்டர் என்ன அப்படின்னா,
என்னது ப்ராஸ்பெக்டிவ் ஈல்டு ஃப்ரம் கேபிட்டல். நம்ம பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட்டுனால நமக்கு எவ்வளோ கேபிட்டல், எவ்வளோ ரிட்டர்னாக ஈல்டிங்னா என்ன இன்கம்மாக எவ்வளோ நமக்கு கிடைக்கும், சரியா? அடுத்தது சப்ளை ப்ரைஸ் ஆஃப் கேபிட்டல், அந்த கேபிட்டலுக்காக நம்ம பண்ணக்கூடிய எக்ஸ்பென்சஸ். ஓகே, இதை ரெண்டையும் டிட்டர்மைன் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், மார்ஜினல் எஃபிஷியன்சி, எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத டிட்டர்மைன் பண்ணுவோம், சரியா? ஸோ அந்த பீப்புள் லிக்விடிட்டி ப்ரிஃபரன்ஸ்க்காக வச்சிருப்பாங்கன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அந்த லிக்விடிட்டி ப்ரிஃபரன்ஸை ஜேம் கிங்ஸ் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணார். என்னென்ன மோட்டிவ்க்காக வச்சிருப்பாங்கம்மா, இது 11th நம்ம பிரீஃபா பார்த்தோம் இல்லையா, டிரான்சாக்ஷன் மோட்டிவ், ப்ரிகாஷனரி மோட்டிவ் அண்ட் ஸ்பெகுலேட்டிவ் மோட்டிவ். டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது என்ன, நம்ம டே டு டே டிரான்சாக்ஷனுக்காக பீப்புள் என்ன வச்சிருப்பாங்க, கேஷாக வச்சிருப்பாங்க. ப்ரிகாஷனரி அப்படிங்கிறது என்னமா, திடீர்னு ஏதாவது அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் வந்துருச்சு அப்படின்னா அதுக்காக, ஆக்சிடென்ட், சிக்னஸ் இந்த மாதிரி இதுக்காக. ஸ்பெகுலேட்டிவ் அப்படின்னா ஃபியூச்சர் மார்க்கெட் மூவ்மெண்ட்டுக்காக. இப்போ நம்ம ஷேர் வாங்கி வைப்போம், திடீர்னு பின்னாடி ஃபியூச்சரில் அது இன்க்ரீஸ் ஆகலாம், அப்போ திடீர்னு கொடுத்து அதை வாங்கலாம் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஸ்பெகுலேட்டிவ் மோட்டிவ்க்காக, ஃபியூச்சர் மார்க்கெட் டிமாண்ட் இதுக்காக நம்ம என்ன பண்ணி வச்சுருப்போம், கேஷாக வச்சுருப்போம், புரியுதா? ஸோ தீஸ் ஆர் த என்னது கீன்ஸின் தியரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் இன்கம். ஆர் யூ கிளியர்மா?